தாமிரபரணி மகா புஷ்கர விழாவை ஒட்டி நெல்லை பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஆதி பழங்குடி காணி இன மக்கள் அவர்களது பாரம்பரிய முறைப்படி விடிய விடிய தாமிரபரணி நதிக்கு சிறப்பு வழிபாடு நடத்தினர். நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் பாய்ந்தோடும் தாமிரபரணி நதிக்கு இந்த ஆண்டு அக்டோபர் 11 முதல் 10 நாட்கள் மகா புஷ்கரம் நடத்த பல்வேறு அமைப்புகள் தீவிரம் காட்டி வருகிறது. குரு பகவான் விருச்சிக ராசியில் இடம்பெயருவதனால் அந்த ராசிக்கு அதிபதியான தாமிரபரணி நதிக்கு புஷ்கரம் கொண்டாடப்படுகிறது. நதிக்கு வழிபாடு நடத்துவது பழங்குடி இன மக்களின் பாரம்பரிய முறை என்பதாலும் புஷ்கரம் எனும் ஆரத்தி விழாவை வரவேற்கும் விதமாக நெல்லை பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஆதி பழங்குடி இன காணி மக்கள் மகா புஷ்கரத்தை வரவேற்கும் விதமாக காணி இன பழங்குடியினரின் பாரம்பரிய உடை அணிந்து ஊர்வலம் நடத்தினர். அதன் பின்னர் பழங்குடி இன வழிபாட்டு முறையான காத்து பாட்டு பாடி தாமிரபரணி நதியை வழிபட்டனர். விடிய விடிய நடைபெற்ற இந்த வழிபாட்டில் 100 பொதுமக்களும் கலந்து கொண்டனர்.